நினைவு கூறுவது விசுவாசத்தை கொடுக்கும். நினைவு கூறுவது விசுவாசத்தை கொடுக்கும். யோவான் 2:22 யோவான் 2:22 அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். ரொம்ப இந்த வசனம் வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது போல இருக்குல்ல. அவரை விசுவாசிச்சவங்க தானே அவருக்கு பின்னாடி சீஷரா வந்தாங்க. விசுவாசித்தவர்களை கூட்டு தானே 12 பேர் என்ன பண்ணாரு, அப்போஸ்தலர்களை மாற்றினார், சபையை அவர்கள் மூலமா கட்ட போறேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொன்னாரு. விசுவாசித்தாங்க, விசுவாசிக்காம இல்லை, விசுவாசித்தாங்க. புரியல, சில வார்த்தைகள் எல்லாம் புரியல, எதுக்கு சொன்னாருன்னு தெரியவே இல்லை. ஆனா நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை ஆண்டவர் விருதாவாய் பேசவில்லை, விருதாவா சொல்லல. பேதுருவ திட்டினார்னா, அப்போல போ சாத்தான திட்டினா, அதுல கூட விஷயம் இருக்குது, அப்பதான் நினைவு கூர்ந்து பார்ப்போம். அப்ப கோபம் வந்திருக்கும், ஆண்ட என்ன சொன்ன ஆண்டவர் இப்படி திட்டுறாரு, என்ன போய் சாத்தான திட்டுறாரு, கோபம் வந்திருக்கலாம். ஒருவேளை அது எழுதப்படல, அவனுக்கு கோபம் வந்திருக்கும், அப்படிப்பட்ட ஆள் தான் அவன். அதற்கு பின்பு எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தபடினால ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாக ஊழியனாக அவன் பயன்படுத்தப்பட்டது உண்டு. வேதத்தில் அதை குறித்து எழுதியிருக்குது இல்லையா. இப்ப நம்ம பார்க்கிற காரியம் என்ன, இந்த இடத்துல அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து கூட ஏறினாங்க, விசுவாசிச்சாங்க. ஆனால் சில வார்த்தையெல்லாம் அவர் சொன்னது புரியல, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நமக்கு அப்படி உண்டு, ஆண்டவரை அப்படியே விசுவாசிப்போம், ஆனால் சில வாக்குத்தை தான் அவர் கொடுக்குறாரு பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துருமா, ஏற்றுக்கொள்ள முடியல. மேபி நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நடத்தும் பொழுது அதை நினைவு கூறுவீங்க, அன்னைக்கு கொடுத்தார் ஆண்டவர் அதே மாதிரி செய்தார். வருஷம் சில ஆயிடுச்சு, ஆனால் அன்னைக்கு சொன்ன மாதிரியே செஞ்சாரு, அவர் தான் ஆண்டவர். அப்ப இவர் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு காரியங்கள் நடக்கிறது, அவர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியங்களையும் இயேசு சொன்ன வசனத்தையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப நினைவு கூறுதல் நீங்க சந்தேகப்படுகிற காரியங்களில கூட ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும். வேத வாக்கியங்கள் புரியலையா, அதுல ஒரு தெளிவை கொண்டு வரும். என்ன பண்ணணும், நீங்க நினைவு கூற வேண்டும்.